السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى نبينا محمد صلى الله عليه وعلى آله وأصحابه ومن اهتدى بهداه إلى يوم الدين. أما بعد، அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமை இந்த இடத்தில் சில மார்க்க சம்பந்தமான செய்திகளை நாம் தெரிந்து கொள்வதற்காக இங்கே வருகிறோம். இன்ஷா அல்லாஹ் அந்த அடிப்படையில் இன்றும் ஒரு புதிய மார்க்க சம்பந்தமான சில சட்டத்திட்டங்களை தெரிந்து கொள்வோம். இதுவரை நாம் தொழுகை சம்பந்தமான பல சட்டத்திட்டங்களை படித்துக் கொண்டு வருகிறோம். இன்றைக்கு இந்த ஆசிரியர் அவர்கள் தலையங்கமிட்டிருக்கிறார்கள், மா யுபாஹு ஃபிஸ்ஸலா, தொழுகையில் ஆகுமாக்கப்படக்கூடிய விஷயங்கள். பொதுவாக தொழுகை என்பது ஒரு பெரிய இபாதத்து. அந்த இபாதத்தை நாம் பக்குவமாக ஒரு ஹுஷு ஹுதுவோட, அதாவது பயபக்தியோட தொழணும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் மூமினூன் இறை விசுவாசிகளுடைய பண்புகள், இறை விசுவாசிகள் என்று சொல்லக்கூடிய அந்த பெயரை சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூரா. எத்தனையாவது சூரா? 23வது சூரா. அதிலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இறை விசுவாசிகளுடைய பண்புகள், இறை விசுவாசிகள் வெற்றி பெற்று விட்டார்கள், கதாஃபுலஹல் மூமினூன் என்று சொல்லிவிட்டு முதல் பண்பாக அல்லாஹ் எதை சொல்றான்? அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷியூன், அவர்கள் தங்களுடைய தொழுகையில என்ன செய்வாங்க? பயபக்தி உள்ளவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப தொழுகை என்பதை நாம் கட்டாய நிறைவேற்றணும். ஒவ்வொரு நாளைக்கும் ஐந்து தொழுகைகளை அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுத முறை பிரகாரம் தொழ வேண்டும், ஜமாத்தோடு தொழ வேண்டும். ஆண்கள் ஹுஷு ஹுதுவோடு தொழணும். அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அவர்கள் தங்களுடைய தொழுகையில் பயபக்தி உள்ளவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அப்போ தொழுகையை நாம் நினைச்சோம் பயபக்தியோட, அது நாம் அல்லாஹுவை வணங்குகிறோம், நமக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் ஒரு இரகசிய தொடர்பு என்கிற அந்த அமைப்பிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். இருந்தாலும் இந்த தொழுகையில் நமக்கு இதெல்லாம் அனுமதி இருக்கிறது, இதை செய்கிறதுனால தொழுகை பாத்தில் ஆகாது அப்படிங்கிற அடிப்படையில் நாம் ஒரு சில சட்டத்திட்டங்களை தெரிந்து கொள்வதற்காக இதை சொல்கிறோம். இப்போ சொல்ல போகிற விஷயம், இது தொழுகையில் அனுமதி அப்படிங்கிறதுனால இதில் வந்து நம்ம பொழுபோக்காக இதையெல்லாம் செய்து விடலாம் என்று அதை பொழுபோக்காக நினைத்திடக்கூடாது. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, தொழுகையை நாம் பயபக்தியோட தொழணும், இறையச்சத்தோட தொழணும், அந்த தொழுகையில் நாம் நிறைவேற்ற வேண்டிய ஃபர்துகள் சரத்துகள் எல்லாம் நிறைவேற்றி தொழணும், வாஜிபாத்துகள் நிறைவேற்றி தொழணும், சுன்னத்துகளை நிறைவேற்றி தொழணும். ஆனால் இப்படி இப்போ சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் ஒரு தொழக்கூடிய மனிதரிடத்தில் நிகழ்ந்தால் அந்த தொழுகை என்ன செய்யாது? பாத்தில் ஆகி விடாது. தொழுகை என்ன செய்யாது? பாத்தில் ஆகாது. இது நடந்தால் அது தொழுகை சேரும். ஆனால் நம்ம ஹுஷு ஹுதுவை போக்குற அளவுக்கு நாம் இதை என்ன தொடர்ந்தும் வழக்கமாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது. ஆனால் அப்படி நடந்தால் என்ன செய்யாது? தொழுகை வந்து பாத்திலாகாது, அந்த தொழுகை சேரும். அப்போ தொழுகையில் ஆகுமாக்கப்பட்டவைகள் அப்படிங்கிற தலைப்புங்களே நம்ம சொல்ல வரோம். அப்போ இதுக்கு முதல்ல நம்ம தொழுகையை கவனமாக தொடணும், பயபக்தியோட தொடணும், ஒரு உணர்ச்சி பூர்வமாக தொடணும் அப்படிங்கிற செய்தியில மனசில் வச்சு கொள்ளுங்க. ஆனால் இது நடந்தால் என்ன? அது தொழுகை பாத்திலாகாது, இது ஆகும், கூடும். பண்ணிட்டீங்களா? அதனால் இதை வந்து என்ன செஞ்சிடக்கூடாது? இப்படி சொன்னதுனால அப்போ பரவாயில்லை, அப்போ ஒரு பொதுபோக்காக இந்த விஷயத்தை நாம் எடுத்துக்கொள்ளாமல் நினைத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிற செய்தியை ஒரு முதல்ல உங்களுக்கு சொல்லிட்டு தான் இந்த ஆகமாகப்படக்கூடிய செய்திகளை சொல்கிறேன். இதில் இந்த ஆசிரியர் அந்த கூறக்கூடிய அந்த தொடரில் இன்ஷா அல்லாஹ் நாம் தெரிந்து கொள்வோம். தொழும்போது இது ஒரு நல்ல விஷயம்தான், இது ஆகும் என்று சொன்னாலும் இது ஒரு பொதுபோக்கு அல்ல, இது ஒரு நல்ல விஷயமும் கூட. தொழும்போது அழலாம், தொழும்போது அழுகை வரலாம் இறை பயபக்தியினாலோ அல்லது சில கட்டங்களை நாம் சந்திப்பதாலோ நினைப்பதாலோ வரலாம். அப்படி வாரத்தினால என்ன செய்யாது? அந்த தொழுகை பாத்திலாகாது. இதுக்கு இந்த ஆசிரியர் அவர்கள் பொதுவான ஒரு இறை வசனத்தை சொல்லி காட்டுகிறார்கள். இதா சுத்துல அலைஹி மாயாத்துர் ரஹ்மானி ஹர்ரு சுஜ்ஜதன் வ புகியா, அவர்களுக்கு ரஹ்மானுடைய ஆயத்துகள் ஓதி காட்டப்பட்டால் அழுத நிலையில் சுஜூதில் விழுவார்கள், அழுத நிலையில அழுதவர்களாக சுஜூதிலே விழுவார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்போ வந்து இது பொதுவாக சொல்லப்பட்ட செய்தி, இது தொழுகைக்கு வெளியிலையும் இதுக்கு பொருந்தும், தொழுகையிலையும் பொருந்தும். அப்போ தொழும்போது அழுவது என்னல்ல அந்த தொழுகைக்கு ஒரு குறையை ஏற்படுத்தி விடாது. அதே போல அப்துல்லாஹிப்னு அஷஹீர்
அஷ்ஷஹீர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழும்போது அவர்களுடைய நெஞ்சு பகுதியில் இருந்து ஒரு விதமான சத்தம் வரும். எப்படிப்பட்ட சத்தம் என்றா, தண்ணீர் பாத்திரத்திலே கொதித்து கொண்டிருந்தால் ஒரு விதமான சத்தம் வரும் இல்லையா, அந்த சத்தத்தை போல அழுகையினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெஞ்சு பகுதியில் இருந்து அப்படிப்பட்ட ஒரு என்ன அழக்கூடிய அழுகை வரக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய அந்த சத்தத்தை நான் என்ன பார்த்தேன் அப்படி என்று சொல்லி இந்த சஹாபி அறிவிக்கிறாங்க. இது முஸ்லிம் இமாம் அஹ்மத் அபு தாவூத் நசாயி திருமதி போன்ற கிரந்தத்திலே வருகிறது. இமாம் திருமதி ரஹமத்துல்லா அலி அவர்கள் இந்த ஹதீஸ் சஹீஹ்னு சொல்லாங்க. அப்போ தொழும்போது ஒரு மனிதர் இறையச்சத்தினால் அந்த குர்ஆனுடைய ஆயத்துக்களை உணர்ந்து சுஜூதில் ஓதக்கூடிய அந்த துவாக்களை வைத்து அவர் என்ன செய்யலாம், இறையச்சத்தினால் அழலாம். அந்த அழுகையினால் அவருடைய தொழுகை என்ன பாதிக்கப்பட. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இன்னும் ஒரு ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நோயினால் எந்த நோய்க்கு பிறகு மரணித்தார்களோ அந்த காலகட்டத்தில் அவர்களால் பள்ளியிலே வந்து தொழுவிக்க முடியாத அளவுக்கு நோயாக இருந்தார்கள். 17 நாட்கள் நம்பி அவர்கள் நோயாக இருந்தாங்க. அந்த 17 நாளும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவர்கள் தான் தொழுகை நடத்தினார்கள். அப்போது அந்த அவர்களுக்கு வர முடியாத அந்த முதல் நாள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொன்னார்கள், உங்களை அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள்ட்ட போய் சொல்லுங்கள் மக்களுக்கு தொழுகையை நடத்த சொல்லி. அபூபக்கர் சித்திக் அவங்கள்ட்ட போய் சொல்லுங்கள் மக்களுக்கு தொழுகையை நடத்த சொல்லி. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்லாங்க, யார் ரசூலல்லா, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இளகிய மனம் உள்ளவர்கள், அவர்கள் வந்து குர்ஆன ஓதுனாங்கன்னு சொன்னால் அவர்களால் தாங்கி கொள்ளாமல் என்ன செய்வாங்க, அவங்க அழுதுவாங்க, அவங்களுடைய கண்ணீர் வடியும், நீங்கள் ஓரொரு ஆளுக்கு சொல்லுங்களேன் யார் சொல்லலாம் அப்படி என்று ஆயிஷா நாயி சொல்லுவாங்க. ஏன் அப்படி நான் அப்படி சொன்னேன்னு சொன்னால், இதை வந்து மற்றவர்கள் ஒரு பாவமாக நினைத்து கொண்டு இனிமேல் அந்த இடத்தை வராமல் இருந்துடக்கூடாது என்பதற்காக என்ன நான் இப்படி சொன்னேன். பிறகும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய தந்தை இடத்திலே போய் சொல்லுங்கள், தொழுவிக்கு சொல்லி, நீங்கள் வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய விஷயத்திலே அவங்களுடைய அந்த அஜீசுடைய மனைவி நடந்து கொண்டது போன்று நீங்கள் இருக்கிறீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க, நீங்கள் அவங்கள்ட்ட போய் சொல்லுங்கள் அவங்களே தொழுவிக்கிட்டோம் என்ற ஒரு செய்தி சொல்லாங்க. இந்த ஹதீஸ் முஸ்னத் இமாம் அஹ்மத் அபு தாவூத் திருமதி போன்ற கிரந்தத்திலே வருகிறது. திருமதி ரஹமத்துல்லா அலி அவர்கள் இந்த ஹதீஸ் சஹீஹ்னு சொல்லாங்க. இதில் என்ன விளங்குதுன்னு சொன்னால், என் தந்தை வந்து தொழுவிச்சாங்கன்னு சொன்னால் என்ன செய்வாங்க, அழுவாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த குர்ஆன் வசனத்தை ஓதும்போது அல்ல வரக்கூடிய செய்திகளை அவர்கள் உணர்ந்து அழுவாங்க, அவங்க தாங்கிக் கொள்ள மாட்டாங்க. அப்போ இதுலேருந்து என்ன விளங்குது, இப்போ அழுவாங்கன்னு சொன்னது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யலை தடுக்கலை. இப்படி பல அதீதுகள் நாம் பார்க்கலாம். இதுலேருந்து என்ன விளங்குது, தொழுகையில் வந்து அழுகை வந்தால் அந்த தொழுகை என்ன செய்யாது, பாத்தில் ஆகாது. சில நேரம் நம்முடைய சூழ்நிலைகளை நினைத்து கூட நாம் என்ன செய்யலாம், அழுகை வரலாம். சில துவாக்கள் கேட்கும்போது நமக்கு நம்முடைய சூழ்நிலை சொல்லி அல்லாஹ்விடத்தில் துவா கேட்கும்போது நோய் தேவைகள் போன்றவைகள் வரும்போது என்ன செய்யலாம், அழுகை வரலாம். அதனால் தொழுகை என்ன செய்யாது, பாதிக்கப்படாது. அப்போ இது என்ன, தொழுகையின் அழலாம் இது அனுமதி. அதே போல் இரண்டாவது செய்தியாக இமாம் அவர்கள் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள், தேவை ஏற்படும் போது நம்முடைய தொழுது கொண்டிருக்கும் போது நம்ம எங்கே எந்த பக்கம் பார்த்து கொண்டிருப்போம், கிப்லா பக்கம். சில நேரங்களில் சில தேவைகள் ஏற்பட்டால் என்ன செய்யலாம், திரும்பி பார்க்கலாம். நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிட்டேன், இப்போ சொல்லப்படக்கூடிய செய்திகள் அனுமதி என்பதை சொல்லுதே தருவத இதை சாதாரணமாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. தொழுகையை நாம் என்ன செய்யலாம், என்ன செய்யணும், பயபக்தியோடு தொழணும். தொழுகையில் போயிட்டு அங்கெல்லாம் திரும்பி பார்க்கக்கூடாது. ஆனால் ஒரு மனிதனுக்கு அப்படி ஒரு தேவை என்று ஏற்பட்டு விட்டது என்றால் என்ன செய்யலாம், பார்க்கலாம், சரிங்களா, திரும்பி பார்க்கலாம். அதனால் இதை நாம் ஒரு என்ன இதை வச்சு ஒரு பொடுபோக்காக இதை இப்போ பிரச்சனை இல்லை அனுமதி கிடைத்து விட்டதுன்னு சொல்லி தொழுதுகிட்டே என்ன செய்யறது, இப்படி பார்த்துக்கிட்டே அப்படி என்ன அர்த்தமா, தேவை வந்தா. ஆனால் அதை எப்படி நாங்கள் திரும்பி பார்க்கணும்டா, என்னுடைய முகம்தான் திரும்பலாமே தவிர தன்னுடைய உடல் கிபிலாவுடைய திசையிலிருந்து திரும்பக்கூடாது. முகத்தை வச்சு இப்போ நம்ம இந்த பக்கம் கிபிலான்னு சொன்னால் இப்படி என்ன செய்யலாம், தேவைக்கு நம்ம அதனங்கிறது சொல்லுவோம் சார். ஆனால் உடல்னால் அப்படி என்ன செய்கிறார், கிபிலா விட்டு திரும்பி விடுகிறார் என்றால் அவருடைய தொழுகை என்ன, அது பாத்து.
ஆனால் தேவைக்கு இல்லாமல் ஒருவர் திரும்பினால் அது ஒரு வெறுக்கத்தக்க செயல். தேவைக்கு இல்லை, ஒரு தேவை ஏற்படலை, சும்மா திரும்புகிறார், அது என்னது? அது ஒரு வெறுக்கத்தக்க செயல். ஆனால் தொழுக பாத்தில் ஆகாது, தொழுக பாத்தில் ஆகாது, ஒரு வெறுக்கத்தக்க செயலை செய்கிறார். ஒரு உயிரோட்டம் இல்லாமல் அவருடைய தொழுகையில் அவர் நடந்து கொள்கிறார் என்று அர்த்தமாகும். இதுக்கு என்ன ஆதாரம்? இப்போ நம்ம வந்து அவருடைய சொல்லணும்டா, சும்மா சொல்லலை, ஆதாரத்தின் அடிப்படையில் தான் அதை சொல்லுகிறோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழும்போது வலது பக்கம் இடது பக்கம் திரும்பி பார்த்தார்கள். ஆனால் அவர்களுடைய கழுத்தை முதுகுக்கு பின்னால் என்ன செய்ய மாட்டாங்க, திரும்ப மாட்டாங்க, இப்படி திரும்ப மாட்டாங்க, இடது வலது பக்கம் வலது பக்கம் திரும்பி இருக்கிறார்கள். முஸ்னத் இமாம் அஹ்மதில் இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது. அதே போல ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலே, யா ரசூலல்லாஹ், தொழுகையில் திரும்பி பார்ப்பது என்ன, திரும்பி பார்ப்பதுடைய நிலைப்பாடு என்ன, அந்த சட்டம் என்ன என்று நான் கேட்டேன். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இஹ்திலாஸுன் இஹ்தரிஸுஹு ஷைத்தானு மின் ஸலாத்தில் அப்த். ஒரு அடியானுடைய தொழுகையை வந்து என்ன, ஒரு ஷைத்தான் எடுத்து விடுவது, தொழுகையில் விளையாடுவது. ஷைத்தான் வந்து நிசரான், ஒரு அடியானுடைய தொழுகையில் விளையாடுகிறான். அப்போ அந்த அடியானோடு அவன் வந்து அந்த தொழுகையில் வந்து ஒரு குஷு குது இல்லாமல் ஆக்குவதற்காக செய்யக்கூடிய ஒரு செயல்பாடு அப்படி என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிசராங்க சொல்லாங்க. இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரி, நசாயி, முஸ்னத் இமாம் அஹ்மத், அபுதாவுத் போன்ற கிரந்தங்களில் இந்த ஹதீஸ் பதியப்படுகிறது. அப்போ இது ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ். இதில் செய்தி என்னென்னா, திரும்பி பார்க்கறத பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடத்தில் கேட்கப்பட்ட போது அவங்க என்ன சொன்னாங்க, இது சைத்தான வேலை, இது சைத்தானுடைய வேலை. இதுபோன்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இரண்டு தடவை அந்த இந்த தொழுகையில் திரும்பி இருக்கிறார்கள். ஒரு தடவை எப்படி அப்படின்னு சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு என்ன செய்கிறாங்க, தொழுகைக்கு சொல்லுங்க, அவங்களால முடியாத போது பாயசனாயி என்ன சொன்னாங்க, வேற ஆளுக்கு சொல்லுங்க, என் தந்தை வந்து தொழுகையில் அதிகமாக அழுவார். இப்போ அழுகிற விஷயத்தை நம்ம சொன்னோம். இப்போ ரசூலுல்லாஹ் கடைசி வரைக்கும் அவங்கள தான் என்ன செய்கிறாங்க, தொழுகைக்கு சொல்லாங்க. 17 நாட்கள் என்ன செஞ்சாங்க, அவங்க தொழுவிச்சாங்க. இப்போ அந்த 17 நாட்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க, நோயாக இருந்தாங்க, அவங்க வீட்டில் தொழுதாங்க, ஆனால் இமாமத்து நடத்த அவங்களால முடியல. இப்போ ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, இவங்க தொழுவித்து கொண்டிருக்கும் போது தன்னுடைய வீட்டிலேருந்து வெளியில் வராங்க. இதை கண்ட சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்க, கையை அடிக்கிறாங்க. அப்போ அடிக்கக்குள்ள அவங்க என்ன நடக்குது, எதுவும் நடக்குது அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க. யாரு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதை கண்டார்கள். கண்டவுடன் அவங்க என்ன செய்கிறாங்க, பின்பக்கமாக வந்து விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் என்ன செய்கிறாங்க, மக்களுக்கு தொழுகையை நடத்தினாங்க. இது ஒரு தடவை. இன்னொரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குபா பகுதிக்கு சில மக்களை, அவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட ஒரு சில பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக போனாங்க. அவங்க வருவதற்கு கொஞ்சம் பிந்து விட்டது. அப்போ தொழுகையுடைய நேரம் வந்ததால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறாங்க, போய் தொழுகை நடத்துகிறாங்க. அந்த தடவையும் இவர்கள் தொழுகை நடத்தி கொண்டிருக்கும் போது சஹாபாக்கு என்ன செய்கிறாங்க, கை தட்டுறாங்க. இப்போ எதுக்கு கை தட்டுறாங்கங்கிறத பார்க்கறதுக்காக அவங்க என்ன செய்கிறாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டு விட்டார்கள். அப்போது அவங்க என்ன செய்கிறாங்க, பின்னால் வந்து விட்டார்கள். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சைக்கினையாக சொல்லாங்க, நீங்களே தொழுகையை என்ன செய்யுங்க, கண்டினியூ பண்ணுங்க, தொடருங்கள் என்ற போது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் பின்னால் வந்து விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் சென்று அந்த தொழுகையை இமாமாக நடத்தினாங்க. பிறகு தொழுகையை முடித்ததுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் கேட்குறாங்க, நான் உங்களுக்கு நீங்கள் தொழுகையை முழுமைப்படுத்துங்கள் என்று சொன்னபோது ஏன் அதை முழுமைப்படுத்தவில்லை, நீங்கள் தொழுவித்திருக்கலாமே, நான் உங்களுக்கு பின்னால் தொழுதிருப்பேனே என்ற கருத்து சொன்னபோது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும்போது அபு குஹாஃபாவுடைய மகனுக்கு என்ன, தொழுகை நடத்துவதற்கு தகுதி கிடையாது. அதாவது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய தந்தையுடைய பேர் என்ன, அபு குஹாஃபா. அபு குஹாஃபாவுடைய மகன் வந்து உங்களோட பெரியால் கிடையாது, நீங்க இருக்கும்போது நான் எப்படி நடத்த முடியும், நீங்க இல்லாட்டி நான் நடத்தலாம் என்று அதுக்கு சொன்னார்கள், காரணம் சொன்னாங்க. பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை பார்த்து சொன்னாங்க, நீங்க என்ன அதிகமாக கை தட்டினீங்க,
தொழுகையில் ஏதாவது ஒரு செய்தி வந்துவிட்டால் என்ன செய்யட்டும்? தஸ்பீஹி செய்யட்டும். தஸ்பீஹி தஸ்பீஹி சொன்னால் இமாமுக்கு தெரியும் என்ன ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது, அவர் அதை சரக்ட் பண்ணிக் கொள்வார். கை தட்டுவது யாருக்குரியது? அது பெண்களுக்குரியது. அப்போ இமாமத்து ஒரு இமாம் இமாமத்து செய்து கொண்டிருக்கும் போது ஏதாவது தவறு நடந்தால், உதாரணமாக தவறு நடந்தாண்ட எப்படி, முதல்ல நான் உங்களுக்கு தொழுகையில் சுஜூத் சாஹுடைய பாடத்தில் சொன்னேன், இமாம் வந்து என்ன ஒரு தவறு செய்தால் அதுக்கு மௌமுங்கள் என்ன செய்யணும், சுபஹானல்லாஹ் என்று சொல்லணும், தஸ்பீஹ். அப்படி சொன்னால் இமாமுக்கு தெரிய வரும் நான் ஏதோ தவறு விட்டிருக்கிறேன். பெண்கள் அந்த ஜமாத்து அந்த பள்ளியில் தொழுவாங்க, ஆண்கள் அந்த தவறுகளை திருத்தல, அல்லது பெண்கள் திருத்த நான் திருத்தாட்டி பெண்கள் வந்து அந்த தவறை திருத்த போறாங்கன்னா அவங்க என்ன செய்யணும், அப்படி தட்டினால் இமாமுக்கு தெரியும் ஏதோ என்ன செஞ்சிருக்கிறது, ஒரு தவறு நடந்திருக்கிறது. அதை அவர் புரிந்து கொள்வார், விளங்கிக் கொள்வார், விளங்கிட்டீங்களா? அப்ப சல்லாசல் அவங்க இங்க என்ன செய்யறாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு தான் வந்த செய்தியை அறிவிப்பதற்கு கைதட்டியதை நீங்க ஏன் கைதட்டினீங்க? கைதட்டுவது பெண்களுக்கு அல்லவா, உங்களுக்கு என்ன செய்யணும், தஸ்பீஹ் அல்லவா செய்ய வேண்டும், நீங்க என்ன செய்யணும், தஸ்பீஹ் அல்லவா செய்ய வேண்டும் என்று என்ன செய்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்தாங்க. இப்போ இந்த செய்தியில நமக்கு விளங்குற நம்ம இந்த நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தில் நமக்கு விளங்குற செய்தி என்ன, இங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா திரும்பி பார்த்தாங்க. இப்போ திரும்பி பார்ப்பதை நம்ம எப்படி விளங்கணும், இப்படி திரும்பி பார்க்கறது வலது இடது பக்கமாக, நம்முடைய உடல் கபிலாவை விட்டும் என்ன திரும்பாத நிலையில். இந்த நம்ம ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன், திரும்பி பார்ப்பது என்பதை ஒரு தேவைக்கு, அது மாதிரி ஏதாவது ஒரு அசம்பவிதம் நடக்கிறது, ஏதோ தொழுது கொண்டிருக்கும் போது மக்கள் எல்லாம் சத்தமாக போடுறாங்க, ஏதோ நடக்குது, தேவைப்பட்டால் என்ன செய்யலாம், ஒரு ஆபத்து நடக்க போது அல்லது வந்து ஏதோ ஒரு ஆபத்தான ஒரு பிராணி உள்ளே வந்து விட்டது, ஒரு பாம்பு வந்து விட்டது, அல்லது எதிரிகள் வந்து விட்டார்கள், ஏதோ அறந்து கொள்வதற்காக என்ன செய்யலாம், இமாம் அல்லது மௌமம்கள் என்ன செய்யலாம், தெரிவி பார்க்கலாம், தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக நம்ம பின்னால் சொல்லுவோம், ஒரு பாம்பு வந்தால் என்ன செய்யலாம், அதை அடிக்கலாம் தொழுது கொண்டிருக்கும் போது, ஒரு நடுவ காலி வந்தால், ஒரு பூரான் வந்தால், ஒரு ஆபத்து வந்தால் அதை என்ன செய்யலாம், நாம் அதை அந்த நிலையை அறிந்து கொள்வதற்காக அப்படி ஒரு தேவை வரும்போது, அப்படியான ஒரு ஒரு இக்கட்டான ஒரு தேவைகள் வரும்போது அதை நாம் பாவித்துக் கொள்ள வேண்டும். இதை விட நம் சாதாரண நிலைகளுக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது, இதை நாம் பாவித்துக் கொள்ளாமல் இருப்பதுதான் ஒரு ஹுஷு ஹுதுவான ஒரு இறையச்சத்தோடு தொழக்கூடிய தொழுகைக்கு ஒரு அடையாளமாகும். இதே போல ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கூடிய இலும் ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நோயுள்ள அந்த நேரத்தில் நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் தொழுதோம், நபி அவர்கள் உட்கார்ந்து கொண்டு தொழுதாங்க, நாங்கள் நின்று கொண்டு தொழுதோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை பார்த்தபோது நீங்களும் உட்காருங்கன்னு சொன்னாங்க. இந்த ஹதீஸுடைய இதில் பல சட்டங்கள் இருக்கிற நம்ம அது தேவையில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, எங்களை பக்கம் திரும்பி நாங்கள் நிற்பதை கண்டு அவங்களுடைய கையினால் சைக்கி நாட்டினாங்க, உட்காருங்க. அப்போ இதுல என்ன விளங்குது, ரசூலுல்லாஹ் திரும்பி இருக்கிறாங்க, இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம் பதியப்பட்டிருக்கு. அப்ப தேவைகள் ஒன்று வரும்போது திரும்புவது, அந்த திரும்புவது என்பது எப்படி, வலது இடது பக்கமாக, கிபிலாவை இருந்து நம்முடைய உடல் திரும்பாத நிலை, திரும்பாத அளவுக்கு விளங்கிட்டீங்களா? அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கூடிய ஹதீஸ் முஸ்னத் இமாம் அஹ்மதிலே அபூதாவுதிலே பதியப்பட்டிருக்கிறது, அல்லாஹு தஆலா ஒரு அடியானின் பக்கம் அவன் முன்னோக்குபவனாக இருக்கிறான். அந்த அடியான் தொழுகையில் இருக்கும்போது எதுவரைக்கும், அந்த அடியான் திரும்பாத வரைக்கும், அவன் திரும்பிவிட்டால் அல்லாஹ் அவனை விட்டு திரும்பி விடுகிறான். எங்களுடைய தொழுகையை ஒரு பயபக்தியோடு தொழணும், பயபக்தியோடு தொழணும். நாங்கள் வந்து தொழுதோம் சொன்னால் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுனா அல்லாஹ் என்ன சொல்லான், இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் மத்தி நான் இரண்டு பகுதிகளாக பிரித்து விட்டேன், என்னுடைய அடியான் கேட்பதை நான் கொடுக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஓதினா என்ன அல்லாஹு தஆலா சொல்லான், ஹமீதனி அப்தி என்னுடைய அடியானனை புகழ்ந்து விட்டான், அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்றால் அஸ்னாலைய அப்தி என்னுடைய அடியானை என்னை துதித்து விட்டான், மாலிகி யௌமித்தீன் என்று ஓதினால் மஜ்ஜதனி அப்தி என்னுடைய அடியானனை உயர்த்தி விட்டான். இந்த மூணும் என்ன, அல்லாஹு தஆலாவுக்கு மாத்திரம் சொல்லக்கூடியது. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்றால் இது எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் மத்தியில் உள்ளது, என் அடியான் கேட்பதை நான் கொடுக்குகிறேன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீனா அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன் ஆமீன் என்ற வலல்லாலீன் என்று ஓதினால் இது எனக்கு என்னுடைய அடியானுக்குரியது, என் அடியான் கேட்பதை நான் வழங்குகிறேன். அப்போ முதல் மூன்றும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் அர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் என்பது என்ன, அல்லாஹுவை புகழக்கூடியது, இது எனக்குரியது என்று அல்லாஹ் சொல்கிறார். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்றால் இது எனக்கும் என் அடியானுக்கும் உரியது. அப்படின்னு என்ன அர்த்தம்,
நாம் நம்மையும் சம்பந்தப்படுத்துறோம், அல்லாஹ்வும் சம்பந்தப்படுத்துறோம். என்ன ஈயாக்க நஅபுது, உன்னை உன்னையே என்று அல்லாஹ் சம்பந்தப்படுத்துறோம். நஅபுது நாங்க என்று நம்மை சொல்லுகிறோம். நஅபுது நாங்கள் வணங்குகிறோம், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம். வஈயாக இன்னும் உன்னையே நஸ்தாயின், நாங்கள் உதவி தேடுகிறோம் என்று எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் சம்பந்தப்படுத்தக்கூடிய ஆயத்துகள் இந்த ரெண்டும், இந்த ரெண்டு வாசகங்களும் ஈயாக்க நஅபுது வஈயாக்க நஸ்தாயின், இது எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் உள்ளது. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு நேர்பாதையை நீ காட்டு. எப்படிப்பட்ட நேர்பாதை என்றால், ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், நபிமார்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் என்று நீ அருள் புரிந்தாயே, நேர் வழி காட்டிய அருள் புரிந்தாயே, அப்படிப்பட்டவர்களுக்கு காட்டிய வழி. கைரில் மக்தூபி அலைஹிம், சபிக்கப்பட்டவர்களில் வழியும் அல்ல, வலல்லாலீன் வழிகட்டவர்களின் வழியும் அல்ல. சபிக்கப்பட்ட அந்த யூதர்கள் போன்றவர்களுடைய வழியும் அல்ல, வழிகட்டு போன அந்த கிறிஸ்தவர்கள் போன்றவருடைய வழியும் அல்ல. இந்த வழி இல்லாத நபிமார்கள், சுஹதாக்கள், சாலிஹங்கள் போன்ற நேர் வழி பெற்றவர்களின் வழியை காட்டு. இது எங்களுக்கு மட்டும் கேட்கிறோம், இது என்னுடைய அடியானுக்குரியது, என் அடியான் கேட்பதை நான் வழங்குகிறேன். அப்ப சூரத்துல் ஃபாத்தியாக நாம் ஓதும் போது ஒரு மந்திரமாக ஓதக்கூடாது, குறைந்தபட்சம் இந்த கருத்துக்களை தெரிந்து ஓதுங்கள். இப்படி நம்ம ஓதும் போது அல்லாஹ் என்ன செய்கிறான், அதற்கு விடை சொல்லுகிறான். அப்படின்னு என்ன அர்த்தம், நம்முடைய தொழுகையில் நாம் ஆரம்பித்தால் அல்லாஹ் நம்மை முன்னோக்குகிறான், அல்லாஹ் நம்மை முன்னோக்குகிறான். பண்ணிட்டீங்களா? அப்போ வந்து தொழுகையில் நமக்கும் அல்லாஹுக்கும் மத்தியிலே ஒரு ரகசிய தொடர்பு ஏற்படுகிறது. அதனால்தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, பொறுமையின் மூலமாகவும் தொழுகையின் மூலமாகவும் அல்லாஹ்விடத்தில் நீங்க என்ன செய்யுங்க, உதவி தேடுங்கள். இந்த நம்பிக்கை நமக்கு வரணும். இப்ப தொழுகை என்பது ஒரு 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 வணக்கத்திற்காக செய்யப்படக்கூடிய ஒரு ஒரு ஒன்றல்ல, அது ஒரு வணக்கத்திற்காக செய்யப்படக்கூடியது. ஏதோ எல்லாரும் போறாங்க, நானும் போறேன். தக்பீர் கை உயர்த்தினால் சலாம் கொடுப்பதான் தெரியும், அதுக்குள்ள ஒரு பெரிய ஒரு மிஷின் நடக்கும், மிஷினுடைய வேலை நடக்கும். ஏன்னா ஒரு மிஷினுக்கு என்ன சுவிட்ச் ஆன் பண்ணா என்ன செய்யும், அது எங்கிருந்து ஆரம்பிச்சு எங்க போய் முடியுமோ அதை டக்கு 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 டக்குன்னு செஞ்சுக்கிட்டு இல்லையா. அந்த மாதிரி தக்பீர், ருக்கு, யாத்திதால், சுஜூத், திரும்ப இருக்கிறது, அப்படியே ஒரு ஒரு விதமான மிஷின் போன்று அப்படி இருக்கக்கூடாது. இந்த குறைந்த அளவுக்கு நீங்கள் தொழுதாலும், குறைந்த அளவுண்டா அஞ்சு பேர் அஞ்சு நேரத்து மூணு ரெண்டு அர்த்தம் இல்லை, அஞ்சு வக்து அஞ்சு வக்தா தொழுங்க. சுன்னத்துகளில் நீங்கள் குறைத்தாலும் ஒன்றுமில்லாமல் உணர்வு இல்லாமல் தொழுவதை விட உணர்வோடு ஒரு இபாதத் என்ற அந்த 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 எண்ணத்திலே தக்பீர் சொல்லி ஆரம்பித்தால் சலாம் கொடுக்கும் வரைக்கும் முடிந்த அளவுக்கு நம்ம கட்டுப்படுத்தி இறைவனோடு நம்முடைய உள்ளத்தை சம்பந்தப்படுத்தி தொழுதால் அல்லாஹ் நம்முடன் என்ன செய்யறான், தொடர்பாக இருக்கிறான். இப்படியான நான் அந்த தொடர்புள்ள அவர்களுடைய தொழுகையில கேட்கறது அல்லாஹ் கொடுப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க இல்லையா, சுஜூது ஒரு அடியான் ஒரு அல்லாஹுக்கு மிக நெருக்கமாக உள்ள இடம் எது, ஒரு அடியான் சுஜூதில் உள்ள நேரம். ஒருவரை நாம நெருங்கக்கூடிய ஒரு வேலையை செஞ்சு, அவர் விரும்பக்கூடிய ஒரு வேலையை செஞ்சு, அந்த நேரத்தில் ஒரு பொருளை கேட்டால், ஒரு தேவையை கேட்டால், அதற்கு அவர் விடை சொல்லக்கூடிய வாய்ப்பு அதிகம் மற்ற நேரங்களில் கேட்டு விடை சொல்வதை விட. இப்ப அல்லாஹ்விடத்தில் எப்போதும் நாங்கள் பிரார்த்தனை செய்தால் அவன் அங்கீகரிக்கிறார். ஆனால் அவனை மிக நெருக்கமாக உள்ள நேரத்தில் கேட்டா மற்ற நேரத்தை விட அதிகமாக அதுக்கு ஆன்சர் பண்ணுவானா இல்லையா? அந்த அடிப்படையை தான் செல்லலாருன்னு சொல்லாங்க. நீங்க என்ன செய்யுங்க, ஒரு அடியான் அல்லாஹுக்கு மிக நெருக்கமுள்ள நேரம் எது, எதுங்க, சுஜூதுள்ள நேரம். அப்ப அந்த நேரத்தில் நீங்க என்ன செய்யுங்க, அதிகமாக துவா கேளுங்க, அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிக தகுதி உள்ளதுன்னு சொன்னாங்க. அப்போ தொழுகை என்ற ஒன்று என்ன, ஒரு பெரிய ஒரு ஆயுதம் ஒரு முஸ்லீமுக்கு. அதனால நீங்க நம்ம தொழக்கூடிய தொழுகையில இந்த மாதிரி உணர்வுகளை ஏற்படுத்தி தொழப்பழை கொள்ளுங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா, கொஞ்சம் நெல்லுங்க அவசரம் நான் பொதுவாக ஓடி வரேன், எது நெல்லுங்க நீங்க, நான் அவசரமா ரெண்டு நிமிஷம் தொழுட்டு ஓடி வரேன், கரெக்டா ரெண்டு நிமிஷம் தொழு முடிப்பார். நல்ல காத்து என்ன ஓது வருவர், சும்மா 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 இதுதான் வழங்கும், ஒன்றுமே வழங்காது, இப்படி 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 இதான் நடக்கும், அப்படி தொழக்கூடாது. பண்ணிக்கலாம். அப்போ தொழுகையில் ஹுஷு ஹுது இருக்க வேண்டும். இப்போ ஒரு அடியான் எனது அல்லாஹுவை முன்னோக்கி இருக்கும், அவனுடைய தொழுகையில் முன்னோக்கி இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் அவனை என்ன முன்னோக்கி இருக்கிறான், அவன் திரும்பாத வரை. ஆகவே நம்ம உடம்பாலும் திரும்பக்கூடாது, உள்ளத்தாலும் திரும்பக்கூடாது, பண்ணிக்கிறீங்களா? ஆனால் இங்கே நம்ம என்ன சொல்கிறோம், தேவைக்கு திரும்பலாம், தன்னுடைய உடல் கிபிலாவை முன்னோக்கி இருக்க வேண்டும், வலது இடது பக்கமாக. தேவையில்லாமல் திரும்புவதனால் அந்த இந்த சொல்லப்பட்ட முறையில் அந்த தொழுகையில் என்ன
ஒரு வெறுக்கத்தக்க செயலை செய்து விட்டார். தேவைப்படும் போது என்ன செய்யலாம், திரும்பலாம், அதை நாம தேவையோடு நடத்தி கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். நம்முடைய தொழுகையில் ஹுஷு ஹுது இல்லாத அளவுக்கு நாம தொழுகை ஆக்கிவிடக்கூடாது, விளையிறீங்களா? மூணாவது செய்தியாக இங்கே இந்த செய்தியை இந்த ஆசிரியர் சொல்லிட்டு கடைசி என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இப்ப சொல்லப்பட்ட இந்த திரும்புதல் எல்லாம் முகத்தை கொண்டு திரும்புவது மட்டும்தான், ஆனால் உடம்பை கொண்டு ஒருவர் கபிலாவை திசையை விட்டு திரும்பி விட்டால் அவருடைய தொழுகை என்ன பாத்தில், இதிலே அறிந்திருக்க மத்தியில் இரண்டாவது கருத்து கடமை இல்லை. ஏனென்றால் அவர் கட்டாயம் நம்ம சொன்னோம் உங்களுக்கு தொழுகையுடைய நிபந்தனைகள் ஒன்றாக என்ன சொன்னோம், கபிலாவை முன்னோக்குவது, அதை விட்டுட்டீங்களா சார், இப்ப விளங்கிட்டீங்களா, திரும்புறங்கிற என்னது சொல்லி இதுல தவறா விளங்கிட கூடாது. சிலவங்க கொஞ்சம் தூங்கலாம் சில நேரங்களில், கடைசியில மட்டும் ஒரு தெரியும் திரும்பலாம் விளங்கிவாரு, அப்ப தொழுகையில அங்கேயே திரும்பிட்டு போனாலும் பரவாயில்லை, அது திரும்புறதுங்கிறது என்ன பின்னால திரும்பினாலும் பரவாயில்லைன்னு விளங்கிக்கொள்வார். அவரு போய் கிளா மத்த முடி சொல்லுவார், நான் உண்மையிலே இப்ராஹிம் மோலை நடத்தின கிளாஸ் நான் கேட்டேன் அப்படிம்பார் இல்லையா, அவர் கேட்டதான் உண்மையிலே, ஆனா என்ன கேட்டாரு, ஒரு 5% கேட்டாரு, 95 விட்டார், எல்லாம் பூந்துட்டா அப்படின்னு கேட்டாங்க டீச்சர், எல்லாம் பூந்துட்டான்னு கேட்டாரா டீச்சர், இந்த மண்டைக்கு பூந்துட்டா, அது அவன் என்ன செஞ்சுக்கிறான்னா மோட்டை பார்த்துக்கிட்டு இருந்துக்கிறான், யாரு மாணவன், எல்லாம் பூந்துட்டு சார் வால் மட்டும் புரியல, அப்படி நான் வந்து உனக்கு கணக்கு பாடத்தில் இருக்கிறேன், உனக்குட்ட நான் எல்லா சின்ன செய்தியெல்லாம் மண்டைக்குள்ள பூந்துட்டான்லாம் கேட்டேன், எங்கடா வால் பூந்தது அப்படிங்கிறானா, பார்த்துனா மோட்டில் பாரு எல்லாம் எலி ஃபுல்லாக பூந்துட்டு வால் மட்டும் புரியலன்னு சொன்னானா, சரிங்களா, அப்போ நீங்கள் சொல்ல மாட்டீங்க இருந்தாலும் என்ன யாராவது கொஞ்சம் தூங்கிக்கிட்டு அற அறவாசல் இருந்தா கடைசி இது மட்டும் போலங்க. நான் என்ன சொன்னேன், தேவைக்கு வலது இடப்புறங்களை திரும்பலாம், தேவையில்லாத நேரத்தை திரும்பும்போது அது ஒரு ஒரு வெறுக்கத்தக்க செயல், ஆனால் தேவைக்கோ தேவையில்லாமலோ உடலை கிபிலாவின் திசையை விட்டு திருப்பி விட்டால் தொழுகை என்ன பாத்தில், விளங்கிட்டீங்க தானே எல்லாரும், ஃபுல்லா விளங்கிட்டீங்களா, ஹைர் அல்ஹம்துலில்லா. மூணாவது செய்தி என்ன, நட்டு வக்காலி போன்ற நமக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு பிராணியை பார்க்குறீங்க, தொழுதுகிட்டு இருக்கிறீங்க, ஒரு விஷம் உள்ள ஒரு பாம்பு வருகுது, ஒரு நட்டு வக்காலி வருது, ஒரு பூரான் வருகுது, விட்டால் நம்மளை ஏதாவது தீண்டிடும், பிடிச்சி கொடுங்க அடியை, பக்கத்தில் ஒரு தடி எடுத்து துளக்கடி அடிங்க. இப்போ இதில் இஸ்லாத்தில் என்ன, தன்னுடைய உயிரை பாதுகாக்கக்கூடியதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் வணக்கத்தில் தொழுதுகிட்டு இருக்கீங்களே அடித்து போட்டு அது செத்து விட்டால் தொழுகை முடிங்க, அதை இல்லாமல் எங்களுக்கு அதை விட தாண்டி வரும்போது அது வேறு நிலைமை, பண்ணிட்டீங்களா, உயிருக்கு ஆபத்து வருது, ஒருவர் இறந்து போக போகிறார் அல்லது நெருப்பத்துகிறது, அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இடையிலே தொழுகையை நீங்கள் அந்த 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 இடத்துல தொழுகையை முடிப்பை வாய்ப்பு படைத்தால் பரவாயில்லை, இல்லை என்றால் உங்களுடைய தொழுகையை பிற்படுத்தலாம். இப்போ அங்கே என்ன செய்யுங்க, உயிரை பாதுகாக்கிறதுக்காக பாருங்கள். அப்போ இந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்யணும், பாம்பு இது போன்ற விஷம் உள்ள ஒரு ஒரு பிராணிகள் வந்தால் அதை இங்கே தொழுது கொண்டிருக்கும் போதே அடிக்கலாம். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, அஸ்வதைனை நீங்கள் கொல்லுங்கள், உக்துலுல் அஸ்வதைன் ஃபிஸ் ஸலா, தொழுது கொண்டிருக்கும் போது தொழுகையில் இரண்டு கருப்பை நீங்கள் அடித்து விடுங்கள். இந்த இடத்துல அஸ்வதைன் என்று சொல்லப்பட்டது என்ன, பாம்பும் நட்டுவக்காலியும், பாம்பும் நட்டுவக்காலியும், அல் ஹையத் வல் அக்ரம் முஸ்னத் இமாம் அஹ்மதில், அதே போன்று அபுதாவு திருமதி நசா இபுனு மாஜா போன்ற கிரந்தங்களில் இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது. அப்படி தேவைப்பட்ட என்ன செய்யலாம், தொழும் போதே நீங்கள் என்ன செய்யலாம், அடிக்கலாம், இது மூணாவது, இதுவும் ஆகும். நாலாவது, சில தேவைகள் வரும்போது ஒரு இரண்டு எட்டுக்களோ அல்லது சில அதிகமங்கிற அடிப்படையில் இல்லாத அளவுக்கு நம்ம சில எட்டுக்களை எடுத்து வைக்கலாம், சில எட்டுக்களை எடுத்து வைக்கலாம், அப்படியான ஒரு தேவை வரக்கலை. உதாரணமாக முன்சபுக்கு போகணும், முன்சபுக்கு போக வேண்டி வருகிறது, அதில் இடைவெளி இருக்கிறது, அதுக்காக என்ன செய்யலாம், நீங்கள் நடந்து போகலாம், அல்லது நீங்கள் தொழுதுகிட்டு இருக்கிறீங்க வீட்டில் கதவு மூடப்பட்டிருக்குது, வீட்டில் வந்து என்ன செய்கிறாங்க, மனைவி பிள்ளைகள் தாய் தந்தை வாராங்க, டோரை திறக்க வேண்டி வரும், என்ன செய்யலாம், போய் திறந்து விடலாம். ஆனால் இந்த வேலையில் நம்ம செய்யக்கலன்னு ஒரு தொழுகிறோம் என்கிற அந்த பக்குவத்திலேருந்து நம்ம மீண்டு விடக்கூடாது, கபிலாவை விட்டு நம்முடைய உடலை திருப்பி விடக்கூடாதுங்களா. சரி, இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு சொன்னா, ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் தொழுதுகிட்டு இருந்தாங்க, வீட்டுடைய கதவு மூடப்பட்டிருக்கிறது, நான் வந்து
வீட்டை திறக்கும்படி தட்டினேன். அப்போ சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து எனக்காக என்ன செஞ்சாங்க, அந்த கதவை திறந்தார்கள். பிறகு அவர்கள் தொழுத இடத்துக்கு சென்று விட்டார்கள். பிறகு சொல்லாங்க, ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், கதவு வந்து கிபிலாவின் திசை பக்கம் இருந்தது. இப்போ ரசூலுல்லா என்ன செய்யலை, கிபிலாவுடைய திசையை விட்டும் போகலை. உதாரணமாக நாங்கள் இந்த பக்கம் கிபிலா முன்னுக்கு தான் என்ன செய்யுது, டோர் இருக்கிறது. இப்போ டோரை துறக்க சொல்கிறாங்க, என்ன செய்யலாம், முன்னால் போய் திறந்து விட்டு விட்டு நம்ம திறந்த தொழுத இடத்துக்கு வரலாம். ஆயிஷா நாய் சொல்லாங்க, இப்படி நடந்தது. அப்போ ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, அப்போ அந்த கதவை திறப்பதற்காக சில எட்டுக்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள், திறந்திருக்கிறார்கள். பிறகு அவர்கள் தொழுத இடத்துக்கு வந்திருக்கிறார்கள். இது கூடுமா கூடாதா, தேவைகள் வரும்போது தயவுசெய்து தவறாக விளங்கிவிடக்கூடாது. தேவைகள் வந்தால் செய்யலாமா செய்யக்கூடாதா, ஒருவர் செய்தார் அவரது தொழுகை கூடுமா கூடாதா, நம்ம சொல்லக்கூடாது என்னப்ப நீ தொழும்போது செஞ்சுட்டாய் தொழுகை பாத்தில் இல்லை. இதை தெரிந்து கொள்வதற்காக தான் சொல்கிறோம். நம்ம வீட்டில் இருப்போம், ஒரு ஆபத்தான நிலைமை வந்துடும், கதவை திறந்து விட வேண்டி வரும், அல்லது பொருளை எடுத்து கொடுக்க வேண்டி வரும், தப்பு இல்லை. ஆனால் அதை நாம் தேவைக்கு அதிகமாக அங்கே அதை நம்முடைய செயல்பாடுகளை அதிகரித்து விடக்கூடாது. தொழுகிறோம் என்ற அந்த உணர்வுகளை மறந்து விடாமல் தேவை என்ற ஒரு நிலை வரும்போது இப்படியான செயலை செய்யலாம். இந்த ஹதீஸ் முஸ்னத் இமாம் அஹ்மதில, அபூதாவுதில், நசாயில, திருமதியிலே பதியப்பட்டிருக்கிறது. இமாம் திருமதி ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் இந்த ஹதீஸை ஹசனங்கிற தரத்தில் சொல்கிறார்கள். அப்போ இந்த இடத்துல இந்த ஆசிரியரும் குறிப்பிடுறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யலை, இந்த கதவை திறப்பதற்காக சென்றபோது அவங்க என்ன செய்யலை, கிபிலாவை விட்டும் அவர்கள் திரும்பி விடவில்லை. அவங்களுடைய உடல் என்ன செய்யலை, திரும்பலை. முன்னுக்கு போயினாங்க, பின்னுக்கு வந்தாங்க, இந்த நடை நடந்திருக்கிறது. ஆனால் அவங்களுடைய கிபிலாவை விட்டும் அவர்களுடைய உடல் திரும்பவில்லை. இப்போ இந்த நட வந்து தொழுகையை பாத்திலாக்கினதா, இல்லை. நீங்களா, அப்போ இந்த நடை என்பதை நாம் ஒரு 10 அடி தூரம் நடந்து போகலாம் வரலாம்ன்ற வழங்கக்கூடாது. தேவையான அளவுக்கு அந்த தொழுகைக்கு இடைஞ்சல் இல்லாத அளவுக்கு நாம் என்ன செய்யலாம், அந்த நடையை வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல இன்னும் ஒரு ஹதீஸ் பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருந்த போது ஒருவர் வந்து என்ன செய்தார், கதவை திறக்கும்படி சொன்ன போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய அந்த கதவை திறந்திருக்கிறாங்க, ஆனா கிபிலா திசையில அல்லது வலது பக்கம் அல்லது இடது பக்கம். ஆனா ஸல்லல்லாஹு என்ன செய்யல, அவர்கள் கிபிலாவுக்கு பின்னோக்கவில்லை, கிபிலாவை பின்னோக்கவில்லை. அப்படி அவனுடைய உடலை கிபிலாவுக்கு மாற்றமாக திருப்பி விடவில்லை. இப்போ கிபிலாவில் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க, இப்படி போய் இங்கே கதவை திறந்துட்டு கிபிலாவை பின்னோக்கி அந்த வேலை செய்யலை, முன்பக்கமாக வலது பக்கமாக இடது பக்கமாக இதை செய்தார்கள் என்ற செய்தியை சுனன் தாரகுத்தினியில் நாம் இந்த ஹதீஸை பார்க்கலாம். ஆக இது போன்ற பல சம்பவங்களில், இந்த 2 சம்பவங்கள்லையும் நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கதவை திறப்பதற்காக தொழுது கொண்டிருக்கும் போது என்ன செஞ்சுக்கிறாங்க, நடந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். ஆகவே இதை நான் மீண்டும் சொல்கிறேன், தவறாக விளங்கிவிடக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு தேவைகள் வரும்போது சில எட்டுக்களை வைத்து நடப்பது என்ன தவறில்லை. இந்த செய்தியை சொல்லிட்டு இந்த ஆசிரியர்கள் சொல்றாங்க, இமாம் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஃபத்ஹுல் பாரியில ஃபுகஹாக்கள் எல்லாரும் ஒரே கருத்தில் இருக்கிறாங்க, ஃபர்தான தொழுகையில அதிகமாக நடப்பது அந்த தொழுகையை பாத்திலாக்கிவிடும். இப்போ சொல்லப்பட்ட இந்த செய்திகள் எல்லாம் குறைந்த அளவு நடை என்பதை நாம் விலகிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னாங்க. இப்போ சில நேரத்தில் சுன்னத்தான தொழுகைக்கு உள்ள சில அனுமதிகள் ஃபர்துக்கு கிடையாது. அப்படி இருந்தும் ஃபர்தாக இருந்தாலும் அந்த தேவைகள் வரும்போது செய்யலாம். இதை நாம் என்ன செய்யணும், அதிக அளவுக்கு இல்லாமல் இங்கிருந்து ஒரு 50 மீட்டர் நடக்கிற மாதிரி அப்படின்னு வச்சுக்கொள்ளலாமா, இல்லை, தேவைக்கு ஒரு 10 மீட்டர் அப்படின்னு இல்லாமல் ஒரு தேவைக்கு ஒரு சிறிய அளவு தூரங்களை நாம் இங்கே வைத்துக் கொள்ள வேண்டும், சிறிய அளவு நடையை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இங்கே வழங்க வேண்டும். இந்த ஹதீஸில் இருந்து நம்முடைய குழந்தைகள் நடைமுறையில் உள்ள விஷயங்கள் தான் இதெல்லாம். நம்முடைய குழந்தைகள் என்ன செய்யறாங்க, அழுவாங்க, அழம்பிடிப்பா நம்ம தூக்கு சொல்லி, இப்போ தூக்கி வச்சுட்டு தொழலாமா, தூக்கி வச்சுட்டு தொழலாமான்னா தொழலாம், பிரச்சனை இல்லை, தூக்கி வச்சு கொண்டு தொழலாம். இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு சொன்னால், பல ஹதீஸ்கள் இருந்தாலும் இங்கே 2 ஹதீஸை நான் உங்களுக்கு குறிப்பிடுகிறேன். அபு கதாதா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, இது ஒரு பிரபல்யமான ஹதீஸ் உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய மகள் ஜீனப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய மகள் உமாமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை என்ன செய்றாங்க, அவருடைய ரக்கபா தோல்பியத்திலே, அவங்களுடைய ரக்கபாண்ட என்ன, தோல்பியம், தோல்பியத்திலே வச்சுக்கிட்டு என்ன செய்றாங்க, தொழுதாங்க. ருக்கு செய்தா என்ன செய்வாங்க, ருக்கு சேர்க்கல பிள்ளை விழுந்துடும் இல்லையா,
பணியத்தை அரைக்கி வைப்பாங்க, அரைக்கி வச்சுட்டு சுஜூதம் செய்வாங்க. பிறகு சுஜூதில் இருந்து எழுந்தாங்கன்னு சொன்னால் மீண்டும் என்ன செய்வாங்க, எடுத்து தன்னுடைய தோல்பியத்தில் வைத்துக்கொள்வாங்க. ஆமிரங்கிறவர் சொல்லுகிறார், அது என்ன தொழுகை என்பதை நான் கேட்கவில்லை, எந்த தொழுகையில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்கன்னு சொல்லி. இப்னு ஜுரைஜ் என்பவர்கள் சொல்கிறார்கள், செய்துபுனு அபீஸ் அத்தாப் என்கிறவர் அம்ருபுனு சுலைம் என்பவர்கள் மூலமாக சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், அது சலாத்து சுபஹ், சுபஹ் தொழுகை என்று. இந்த சம்பவம் நடந்த தொழுகை எது, சுபஹ் தொழுகையிலே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை செஞ்சாங்க. இது முஸ்னத் இமாம் அஹ்மத், நசாயி, இன்னும் அது போன்ற கிரந்தங்களிலே பதியப்பட்டிருக்கிறது. அப்போ இதில் என்ன விளங்குது, அப்போ குழந்தையை தூக்கி வச்சுக்கிறது, திரும்ப இறக்கி வைக்கிறது, திரும்ப தூக்கி வைக்கிறது, இப்படி உண்ட சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுக்கிறாங்க, ஃபரது தொழுகையிலேயே செய்திருக்கிறார்கள். அப்படி ஒரு தேவை வந்தா, இன்னைக்கு நம்ம அதிகமாக ஹரம்களை பார்க்குறோம், குழந்தைகளோட வாராங்க பள்ளிக்கு, உம்ரா செய்ய வரவங்க, ஹஜ் செய்ய வரவங்க, அல்ல சாதாரணமாக தொழ வாரவங்க என்ன செய்கிறாங்க, குழந்தைகளோட வாராங்க. தொழ ஆரம்பித்த உடனே குழந்தைகள்லாம் அழ ஆரம்பிச்சிடும், அல்லது தொழும்போது பிள்ளையை விட்டுட்டோம்னா அங்கேஞ்சு ஓடி போயிடும், பிள்ளை காணாமல் போய்விடும் என்கிற அந்த சந்தர்ப்பங்கள் என்ன செய்கிறாங்க, தூக்கி வச்சு கொள்கிறாங்க. இது கூடுமா கூடாதா, தொழுகையில் கூடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாத்துக்கும் ஒரு முன்மாதிரியாக அல்லாஹ் தஆலா காட்டியிருக்கிறான், ஏ இப்படி இந்த சமூகத்துக்கு தேவைப்படும்போது அவங்களுக்கு ஒரு அவங்க வந்து தர்ம சங்கடம்ங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விடக்கூடாது, அப்படியான தேவைகள் வரும்போது இப்படி செஞ்சு கொள்ளலாம் அப்படிங்கிற சம்பவத்தை இந்த ஹதீஸ் வந்து விளங்குது. அடுத்தது அப்துல்லாஹி இப்னு ஷத்தாத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அவங்களுடைய தந்தை ஷத்தாத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தொட்டும் அறிவிக்கிறாங்க, ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹர் அல்லது அசர் தொழுகைக்கு வந்தாங்க தொழுவிக்கிறதுக்கு. அவங்க ஹசன் அல்லது ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களில் ஒருவரை, ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையா அல்லது ஹுசைனா என்று அந்த சொல்லக்கூடிய அறிவிப்பாளர் சந்தேகப்படுகிறார். உண்டு ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அல்லது ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூக்கி கொண்டே வராங்க, வந்து என்ன செய்கிறாங்க, இமாமத்து செய்கிறதுக்காக முன்னுக்கு போகிறாங்க, அந்த குழந்தையை வச்சுட்டு தக்பீர் சொல்லி தொழுதாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தொழுகைக்கு மத்தியில் சுஜூது செய்கிறாங்க, ஏதோ ஒரு ரக்காத்தில், முதல் ரக்காத்தா, ரெண்டாவது ரக்காத்தா, மூணாவதா, நாலாவது, ஏதோ ஒரு சுஜூதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சுஜூதை ரொம்ப நீட்டு தொழுதாங்க. அப்போ வந்து எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது, இன்னும் இவ்வளோ ரசூலாக நீட்டினாங்களே அப்படின்னு சொல்லி நான் சுஜூதிலிருந்து எழுந்தேன். எழுந்து பார்த்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதுகில அந்த குழந்தை ஏறி இருக்குது, அந்த குழந்தை ஏறி இருப்பதை கண்டார்கள். அப்போ நான் என்ன செஞ்சேன், மீண்டும் சுஜூதுக்கு போயிட்டேன், மீண்டும் சுஜூதுக்கு போய்விட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் தொழுகையை முடித்ததுக்கு பிறகு மக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் வந்து ரொம்ப நீளமாக தொழுது சுஜூது செஞ்சீங்களே, இந்த தொழுகைக்கு தொழுது கொண்டிருக்கும் போது ஒரு சுஜூதில் ரொம்ப நீளமாக தொழுது நீட்டினீங்களே, ஏதோ நடந்து விட்டதுன்னு நாங்கள் நினைத்தோமே என்று மக்கள் சொன்னார்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஏதோ ஒன்று நடந்துட்டு அல்லது உங்களுக்கு வகை வந்திருக்கிறதோ என்று நாங்கள் நினைத்து கொண்டோமே. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இது ஒன்றும் நடக்கலை, வகையும் வரலை, ஒன்று வேற ஒன்றும் நடக்கலை, இந்த என்னுடைய மகன் இருக்கிறாரே எனக்கு மேலே என்ன செஞ்சார், பிரயாணம் செஞ்சு கொண்டிருந்தார், இர்தஹலனி, இப்போ அவர் வந்து அவருடைய தேவையை முடிக்கும் வரைக்கும் நான் என்ன செய்யலை, அவரை நான் வந்து இடைநிறுத்த விரும்பவில்லை, அப்படி அதனால தான் நான் என்னுடைய சுஜூத் நீட்டினேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. இந்த ஹதீஸ் முஸ்னத் இமாம் அஹ்மத், நசாயி, முஸ்லிம்துக்கு ஹாக்கிம் போன கிரந்தங்களே பதியப்பட்டிருக்கிறது. இது பிறப்பள்ளியமான ஹதீஸ். அப்போ என்ன விளங்குகிற, அப்போ குழந்தைகளை நாம் தூக்கி கொண்டு தொழலாம். அப்போ அவ்வளவு இஸ்லாத்தில் குழந்தைகளோட ஒரு பாசமாக இருக்க சொல்லுது. சிலவங்க குழந்தைகளை பெருசாக அணைச்சி கொள்ள மாட்டாங்க, சேர்த்து கொள்ள மாட்டாங்க. அக்ரா இப்னு ஹாபிஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய குழந்தைகளை முத்தமிடுவதை கண்டு அந்த அக்ரா இப்னு ஹாபிஸ்ங்கிற ஒரு கிராமவாசி சொல்லார், நீங்கள் குழந்தைகள்லாம் முத்தமிடுவீங்களோ, நாங்களாம் முத்தமிட மாட்டோமே. அப்போ ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, உங்களோட உள்ளத்திலேருந்து அல்லாஹ் தஆலா இறக்கத்தை எடுத்துகிட்டு நாங்கள் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. அப்போ குழந்தைகளை முத்தமிடுவது, அவங்களோட விளையாடுவது, இதெல்லாம் வந்து என்ன ஒரு பெற்றோருடைய கடமை. நம்ம போன்றவர்கள் அது ரொம்ப கம்மி இல்லையா, ரொம்ப குறைவு. ஏ நமக்கு குழந்தை பிறந்தும் தெரியாது, வளர்றதும் தெரியாது, போய் ஊரில் போய் சேரக்களை அந்த குழந்தை நம்மகிட்ட வராது இல்லையா, நம்மகிட்ட வந்து குழந்தை வராது, விரண்டு ஓடும், அம்மா சொல்லி கொடுப்பா, இவர் தான் உங்கள் வாப்பா அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த குழந்தைக்கு சாக்லேட் அதெல்லாம் கொண்டு வர வாங்கிட்டு போவார். இதை கொடுத்துக்கு அந்த பிள்ளைய பழகக்களை திரும்பி என்ன செஞ்சிடுவார்,
வெளிநாட்டுக்கு வந்துடுவார். ஒரு என்ன ஒரு என்ன என்ன இந்த வாழ்க்கை என்ன சொல்லலாம், பொறுமையான வாழ்க்கையா கொடுமையான வாழ்க்கை இல்லையா, இது என்ன கொடுமையான வாழ்க்கை. அப்போ நாங்கள் வந்து இந்த இடத்துல ஒரு செய்தியை நம்ம மறந்து விடக்கூடாது, நம்முடைய தேவைக்காக வந்திருக்கிறோம். வறுமைக்காக வந்தவர்கள் வளத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன வறுமைக்காக வந்தவர்கள் வளத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம இப்படிப்பட்ட வாழ்க்கையை பழகிட்டோம், அவங்க அப்படிப்பட்ட வாழ்க்கையை பழகிட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க நீங்கள் வர வேணாம், இங்கே இருந்துங்க, நீங்கள் வந்தால் எங்களுக்கு பிரச்சனை, இனிமேல் எங்களுக்கு இதான் சரி. ஊருக்கு போக்களை அவங்கள எதையுமே நம்ம திருத்த முடியாது, திருத்த போனால் நமக்கு தான் ஆபத்து. இது உண்மை, இது உண்மை. அதனால் எவ்வளோ அவசரமாக நம்முடைய குடும்பத்தோடு போய் சேர முடியுமோ இவ்வளோ அவசரமாக போய் சேருவது காலத்தின் கட்டாயம். இல்லை என்றால் பல ஆபத்துகளையும் பல நஷ்டங்களையும் பலர் சந்திச்சுக்கிறாங்க, எங்களுக்கு எல்லாம் பாதுகாக்கணும். பண்ணிட்டீங்களா, நான் உங்களை நாளைக்கு கம்பெனிக்கு போய் எக்ஸிட் ஆடி அப்படி சொன்னேன்னா இதை வச்சு யாரும் கிளாஸுக்கு வராமல் இருந்துடாதீங்க. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு ஆளையை கடிக்க வந்துட்டார் இவர். நம்முடைய தேவைக்கு இருக்கணும், நம்முடைய தேவைக்கு இருக்கணும். ஆனால் இன்னைக்கு தேவைக்கு இருப்பவர்கள் குறைவு, ஆடம்பரத்துக்காக இருப்பவர்கள் தான் அதிகம். சரிங்களா, நம்முடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் செல்ல வேண்டிய பாதையை விட்டும் தவறியதற்கு பிறகு பணம் எதற்கு, மானம் போனதுக்கு பிறகு பணம் என்ன செய்யும், நம்முடைய குழந்தை செல்வங்கள் அவர்களை கொண்டு நாம் பெற வேண்டிய ஒன்றை இழந்ததுக்கு பிறகு அந்த பணத்தை வச்சு என்ன செய்யறது, எத்தனையோ நடந்து விட்டது. ஆனால் அதில் நீங்கள் ஒவ்வொருவரும் கவனமாக இருங்க. ஊருக்கு போகிறதுக்கு ஒரு காலை எடுவை வச்சு காலக்கெடுவை வச்சுக்கோங்க. நாளைக்கு போக சொல்லல, அடுத்த வருஷம் போக சொல்லல, ஒரு 5 வருஷத்துக்கு வச்சுக்கோங்க, ஒரு 10 வருஷத்துக்கு வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. யார் 20 வருஷத்துக்கு முன்னால் வந்தவங்க 10 வருஷம் வைக்க வேணாம், இப்போ வந்துருப்பீங்க. நான் 10 வருஷம் பண்ண 10 வருஷம் வைங்கன்னு சொல்ல வரல, ஒரு காலக்கெடுவு வைங்கிற, ஒரு காலக்கெடுவு வைங்க. வச்சுக்கிட்டு அதாவது எங்க பாருங்க, பணத்தை போதும் என்று சொல்லக்கூடிய காலம் வராது. வருமா, எனக்கு பணம் போதும் உண்டு வராது. அல்ஹாக்கு முத்தக்காசர், தங்க 6 இருந்தா இன்னொன்று வேணும்னு சொல்லுவான். அது முடியுமா, இதுதான் இயல்பு. பேசுற நானும் நீங்களும் அதுல வந்து கொஞ்சம் கூட கூட இருக்கலாம் அந்த ஆசையில், ஆனா எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்குது. இதுதான் இது உலக நிலைமை, நியதி. மௌத்தம் வரைக்கும் வயிறு சாப்பிடதான் போகணும், ஆடை உடுக்கத்தான் போகணும், தேவைகள் வரும்போது செலவழிக்கத்தான் போகணும். ஆனால் அதுக்குன்னு ஒரு 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 எல்லையை நான் வைத்துக் கொள்ளணும், என்னுடைய குடும்பத்தை தனியை விட்டு விட்டு. இது ஒரு செய்தி. அடுத்தது நான் உங்களுக்கு ஒரு அறிவுரையாக சொல்கிறேன். அடுத்தது இளம் வயதில் திருமணம் முடித்து விட்டு ஃபோனிலும் நெட்டிலும் உறவுகளை பகிர்ந்து கொள்வது, இதில் என்ன பிரயோசனம்? இளம் வயதில் திருமணம் முடிக்கிறோம், 2 மாதம் அவங்களோட கூட இருக்கிறோம், 1 மாதம் இருக்கிறோம், 25 நாள் இருக்கிறோம், 2 வாரம் இருக்கிறோம், பிறகு இந்த இங்கிருந்து கஷ்டப்பட்டு 2 மாதத்தை வாங்கிட்டு போகிறது, 2 வருஷத்துக்கு பிறகு. இப்படி எத்தனையோ பேர் 20-30 வருஷம் வாழ்ந்திருக்கிறார்கள். கூட்டி கழித்து பார்த்தா இந்த 20-30 வருஷத்தில் மனைவியோட வாழ்ந்தது எவ்வளோ காலம்ங்க? 2 வருஷம். அந்த 2 வருஷத்துலேயும் போக்குவரத்து அங்கே இங்கெல்லாம் பார்த்தா, அப்போ 20-30 வருஷத்தில் 2 வருஷம் வாழ்ந்து என்னங்க, இது வாழ்க்கையா? இப்படி ஒரு பணம் தேவையா? ஆகவே நான் செல்வதை சீரியஸாக அதை செஞ்சு பாருங்கள். அதனால் இது ஒரு அறிவுரை தான் சரிங்களா. ஆகவே இதில் நாம் வந்து ஒரு முடிவு எடுக்கணும். நிறைய பிரச்சனை இருக்குது பொருளாதாரம், அதுக்குன்னு நாம் ஒரு எல்லையை வச்சுக்கொண்டு. அடுத்து இன்னொன்று இருக்குது, நாம் எங்கே உழைக்கிறோம் அனுப்புகிறோம் அவர்களுக்கு தெரிகிறது. என்னுடைய கணவன், என்னுடைய சகோதரன், இவர் என்ன செய்கிறார், நிறைய சம்பாதிக்கிறார் என்று அவர்களும் தன்னுடைய வாழ்க்கை செலவை அதிகரித்து கொண்டார்கள். நீங்களும் அனுப்புறீங்க, சம்பளம் எடுத்தாச்சு அனுப்பியாச்சு, மாதம் முடிந்த உடனே வீட்டில் எல்லாம் முடிந்து விடுகிறது. திரும்ப இப்படியான ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்படக்கூடாது. உங்களுடைய சம்பாத்தியத்துக்கு நீங்கள் ஒரு என்ன அதிலிருந்து ஒரு பகுதியை செலவுக்கு வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு பகுதியை உங்களுடைய எதிர்காலத்துக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாத்தையும் அனுப்பி கொடுத்து விட்டு கடைசியில் போகும்போது அங்கே வீட்டில் எதுவுமே இல்லை, இருந்துக்கே ஒரு 25 வருஷம் 30 வருஷம் என்ன பிரயோசனம்? ஆகவே இதை நீங்கள் ஒரு ஒரு அறிவுரையாக எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய பணத்திலிருந்து ஒரு பகுதியை வீட்டுக்கு செலவுக்கு இவ்வளவுதான் செலவு என்று கொடுத்து விடுங்கள், போதுமான அளவுக்கு. ஆடம்பரத்துக்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டாம். மற்றதை உங்களுடைய எதிர்காலத்துக்காக சேமிப்பில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய எதிர்காலத்துக்காக ஏதாவது பொருட்களை வாங்கி விடுங்கள்.
அப்படி வைத்து உங்களுடைய எதிர்காலத்துக்காக ஒரு பிசினஸ் எதை செய்துவிட்டு இன்ஷால்லா போய் குடும்பத்தில் சேர்ந்து கஞ்ச குடித்தாலும் மனைவி பிள்ளைகளோட பெற்றோர்களை இருந்து வாழ்வது என்பது சிறந்தது. அவர்களை தனியை விட்டுவிட்டு நீண்ட காலம் பிரிந்து முதுமையில் போய் அவர்களிடத்தில் சேர்வதில் அர்த்தமில்லை என்பதையும், இதற்கு இடையில அங்கே நம்முடைய மனைவி பிள்ளைகள் அவர்கள் சரியான வழியை விட்டும் தவறிவிட்டு நாம் வாழ்ந்து இவ்வளவு சம்பாதிப்பதிலும் அர்த்தம் இல்லை என்பதை நாம் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ளணும் அப்படிங்கிற செய்தியை இது இடையில் உங்களுக்கு வந்ததுக்காக சொன்ன செய்தி. ஆகவே பிள்ளை பாசம் என்ற ஒன்று இன்றைக்கு இல்லாத ஒரு சூழ்நிலை வெளிநாட்டில் உள்ள மக்களிடத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது ஒரு பெரிய கவலைக்குரிய செய்தி, ஒரு கசப்பான உண்மை. அப்போ வந்து நாங்கள் என்ன செய்தி சொல்ல வந்தோம், குழந்தைகளை சுமந்து கொண்டு தொழலாம். அப்போ பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி இந்த தூக்குறது வைக்கிறது எல்லாம் தொழுகையுடைய தொழுகைக்கு பாத்தில் இல்லை. அடுத்த ஒரு செய்தி என்னென்னா, பிள்ளைகள் வந்து அசுங்கமாக இருப்பாங்க, சிறுநீர் கழிச்சிருப்பாங்க, மலம் கழிச்சிருப்பாங்க, அவங்களுடைய ஆடையில் இருக்கும். இந்த நிலையில் அந்த பிள்ளையை தூக்கலாமாடா இல்லை. இப்போ ரசூலுல்லாஹ் அவங்க இப்படி தூக்கியதை அறிஞர்கள் என்ன சொல்லாங்கன்னா சுத்தமான நிலைன்னு சொல்லாங்க. இப்போ அந்த பம்பஸ் போன்ற ஒன்றை கட்டி பிள்ளைகள் வைத்திருக்கிறாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையில் அந்த பிள்ளைகள் அதிலே சிறுநீர் மலம் கழித்திருப்பார்கள் என்று தெரிந்ததுக்கு பிறகு தூக்கலாமா என்பதை பற்றி அறிஞர்கள் சொல்லும்போது, இமாம் இப்னு பாஸ் மற்ற இந்த இங்கே இருக்கக்கூடிய லஜ்னத் தாயிமா ஃபத்வா குழு அந்த பெரிய அறிஞர்களுடைய அந்த ஃபத்வா குழு சபைகள்லாம் என்ன சொல்லாங்கடா, அப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் அதை தவிர்ந்து இருப்பதுதான் சரியானது, அந்த நேரத்தில் நீங்கள் தூக்காமல் இருப்பதுதான் சரியான நிலைப்பாடு. ஏதாவது இதற்கு முதல் நடந்திருந்தால் அதை மூட்ட தேவையில்லை, இதற்கு பிறகு தெரிந்தால் அதை நாம் செய்யக்கூடாது, அதுதான் சிறந்த முறை என்ற ஃபத்வா வழங்கியிருக்கிறார்கள். ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தவிர்ந்து நாம் சுத்தமாக இருக்கும்போது குழந்தைகளை தூக்கி கொண்டு நாம் தொழுவலாம், அவர்கள் நம்ம சுற்றியில் இருக்கும்போது நமக்கு மேலே உட்காரலாம், அதையெல்லாம் நாம் என்ன அவர்களை இறக்கி வைப்பது இந்த மாதிரி தூக்குவது போன்ற விஷயங்களில் நாம் செய்வதால் நம்முடைய தொழுகைக்கு என்ன இல்லை எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. ஆனால் தொழுகை என்ற நிலைப்பாட்டை இருந்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்து விடக்கூடாது. சாதாரணமாக விளையாடுவது போன்று வைத்து இல்லாமல் நாம் அவர்களை தூக்கி வைப்பது அணைத்து வைப்பதெல்லாம் தவறில்லை இன்ஷா அல்லாஹ். இன்ஷால்லா நான் நினைக்கிறேன் இதோட முடிச்சு கொள்ளலாமா இல்லை இன்னொன்று சொல்லலாமா, ஒன்று சொல்லுவோமா, ஒன்று சொல்லி முடிச்சுக்கோமே. இப்போ நாங்கள் வந்து ஆறாவது செய்தியாக இந்த இடத்துல இமாம் அவர்கள் இங்கே ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்போ நாங்கள் தொழுது கொண்டிருக்கும் போது ஒருவர் சலான் சொல்றார், நீங்கள் தொழுது கொண்டிருக்கீங்களா சலான் சொல்றார். இப்போ நீங்கள் என்ன செய்யறது, ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை ஒரு வேலைக்கு அனுப்பினாங்க. அவங்க பனுல் முஸ்தலிக் என்று சொல்லக்கூடிய ஒரு ஏரியாவுக்கு போய் கொண்டிருக்கும் போது என்னை ஒரு வேலைக்கு அனுப்புறாங்க. இப்போ நபி அவருடைய வேலையை முடித்து விட்டு அந்த பனுல் முஸ்தலிக்ங்கிற இடத்துக்கு நான் போனேன். போன போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய ஒட்டகத்திலே தொழுது கொண்டிருக்கிறார்கள். நபி அவர்களிடத்தில் நான் ஒரு சில விஷயங்களை பேசினேன். அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க, தன்னுடைய கையினால் ஒரு சைக்கிணியாக சொல்லாங்க, அந்த பேசியதற்கு ஒரு செய்தி ஒரு விடையாக கையினால் அவர்கள் ஒரு சைக்கிணியை காட்டினார்கள். பிறகு நான் அவரிடத்திலே பேசினேன், தன்னுடைய கையினால் எப்படி அவர்கள் சைக்கிணி செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிக்கொண்டிருக்கிறாங்க, அதை எங்களுக்கு நான் கேட்குறேன். அவங்களுடைய தலையினால் அவர்கள் சைக்கிணியை காட்டி கொண்ட நிலையிலே பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை முடித்த போது மா ஃபால்த ஃபில்லதி அர்சல்துக், நான் உங்களுக்கு ஒரு விஷயத்துக்காக அனுப்பினேனே ஒரு பொறுப்பை கொடுத்து அது என்ன நடந்தது என்று கேட்டுவிட்டு பிறகு சொன்னார்கள், நீங்கள் என்னிடத்தில் பேசிய போது உங்களுக்கு நான் விடை கொடுக்காத காரணம் என்னவென்றால் நான் தொழுது கொண்டிருந்த காரணத்தினால். அப்போ வந்து தொழுது கொண்டிருக்கும் போது ஒருவர் ஒரு செய்தியை சொல்லும் போது சலாம் சொல்லும் போது என்ன செய்யலாம், அவருக்கு நாம் கையினால் அதற்கு ஏற்றவாறு ஒரு விடையை இஷாராவாக ஒரு சைக்கிணியாக செய்யலாம். இந்த ஹதீஸ் முஸ்னதிம் அஹ்மதிலே சஹீஹ் முஸ்லிமிலே பதியப்பட்டிருக்கிறது. அதே போல அப்துல்லாஹி இப்னு உமர் ரலி அல்லாஹூ தாலானவர்கள் சுஹைப் ரலி அல்லாஹூ தாலானவர்களை திட்டம் அறிவிக்கிறார்கள். அவங்க சொன்னதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நான் சென்றேன். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். அப்போது அவர்களுக்கு நான் சலாம் சொன்னேன், அவர்கள் தன்னுடைய சைக்கினை மூலமாக எனக்கு விடை சொன்னார்கள். சலாம் சொன்னோன்னு அப்படிங்கலாம் அல்லது இப்படிங்கலாம், விரல் மூலமாக அல்லது கை மூலமாக. அதில் அந்த ஹதீஸிலே வருகிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் போது எப்படி சலாத்துக்கு விடை சொன்னார்கள் என்றால் கை மூலமாக என்ன அந்த விடையாக. முஸ்லிம் இமாம் அஹ்மத்
சுனன் அபுதாவூத் திருமதி நசாஇ இப்னு மாஜா போன்ற கிரந்தத்தில் பதியப்பட்டிருக்கிறது. இமாம் திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த ஹதீஸ் சஹி என்று சொல்லாங்க. அப்போ வந்து ஒருவர் பேசினாலோ ஒருவர் சலாம் சொன்னாலோ நாம் என்ன செய்யலாம், கொடுதோர் நிற்கும் போது என்று சொல்லலாம் தவிர நாம் அவங்களுக்கு விடையாக சொல்லாமல் என்ன சைக்கினியாக சொல்லலாம். இன்ஷா அல்லாஹ் என்னுடைய மீதி இன்னும் நிறைய இருக்கிறது, இந்த வகுப்பில் எங்களுக்கு முடிக்க முடியாது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் இந்த சொல்லப்பட்ட சட்டங்கள் என்ன, ஒருவர் தொழுது கொண்டிருக்கும் போது இப்படிப்பட்ட விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அதை செய்யலாம், அவருடைய தொழுகை பாத்திலாகாது. ஆனால் நாம் தொழுது கொண்டிருக்கிறோம் என்கிற சூழ்நிலையை நாம் மனதில் வைத்துக் கொண்டு தேவைக்கு அதிகம் இல்லாமல் இதை செய்வதில் என்ன தவறில்லை, ஆகமாக்கப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இதை நாம போய் என்ன செய்வோம், நம்முடைய தொழுகையை நாம் இன்ஷா அல்லாஹ் கடைபிடிப்போம். ஜஸாகுமுல்லாஹு கைரன். சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக வ அதுப் இலைக்.